இங்கே R&5 ஆரம்பிச்சு பல்சர், யமகா, ராயல் என்ஃபீல்டு, பென்லின்னு இப்படி எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்கு. அப்படியே பஜாஜ் பல்சர் 150 பார்ப்போம், ராயல் என்ஃபீல்டில் தண்டர் பேர்டு பார்ப்போம், அடுத்து கேடிஎம்ல டியூக் பார்ப்போம். நம்ம சேனலில் பார்த்துட்டு வர எல்லாத்துக்குமே கண்டிப்பாக 3-லேருந்து 4000 வரை நான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணித்தரேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க இருக்கோம்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அகமத் பைக் கன்சல்டிங்ல. நம்ம விஎஸ் அல்டிமேட் ஒய்டி சப்ஸ்கிரைபர்ல இருந்து யாராவது போய் பைக் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 4000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சி தென்னூர்ல பட்டாபிராமங்கிற தெருல இருக்கு. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வண்டி கடை தான், வண்டி கடை பஜார் மாதிரி தான். ஃபுல்லாவே நடுவில் வந்து நம்ம சென்ட்ரலில் நம்ம கடை இருக்கும், அகமத் பைக்ஸ் நம்ம கடை பேர், 61 நம்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே பெரிய வண்டிங்க தான் இருக்கும். முக்கால்வாசி ஒரு 2 லட்சம் வர, 2 லட்சம் இருக்கிற வண்டி வர ஃபுல்லாக இருக்கும் நம்மள்கிட்ட. நம்ம ஒவ்வொன்றா எல்லா வண்டியும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோ பட்ஜெட் 18,000 ரூபாயிலிருந்து ஹை எண்டு 2 லட்சம் வர வண்டி இருக்குது. 2 வண்டி இப்போ நான் காட்டுறேன், எல்லா வண்டியும் நான் இப்போ காட்டுறேன். ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 பார்ப்போம். இது வந்து லேட்டஸ்ட் மாடல், இப்போ வந்திருக்கிற BS6. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 185 வரும். எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நான் பேசி கம்மி பண்ணி வாங்கிருந்தேன். அடுத்து இருக்கையில் அந்த 2 லட்சம் வண்டி சொன்னது இது தான், பெனிலி இம்பீரியலு 2021 மாடலு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 1500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வருது. இதோட புதுசு ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.64 வருது. இப்போ நான் 2 லட்சம் சொல்கிறேன், வாங்க. ரேட்டு ஒன்றும் கம்மி பண்ண மாட்டாங்க, ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது. வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். டியூக் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 125, இது 200 ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. இது வந்து இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 125 தான் வண்டி. ஸ்டிக்கர் ஓட்டினதுனால உங்களுக்கு 200 மாதிரியே தெரியும். 200 கிடையாது, 125 cc. இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 135 சொல்கிறேன், ஒரு 130 ஃபைனலாக தரேன். ஒரே ஓனர் தான், வண்டியில் எந்த ஒரு கோளாறும் கிடையாது. அடுத்து பஜாஜ் பல்சரில் RS 200 ரெண்டு வண்டி இருக்குது, ரெண்டு வண்டியுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 வரும். ஏதோ கொஞ்சம் முன்னப்பெல்லாம் பேசித்தரேன். அடுத்து அப்படியே பிளாக் பார்ப்போம். 2017 மாடல் அது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 95 வரும். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பண்ணித்தரேன். இன்னும் 200 லேட்டஸ்ட் மாடல் இருக்குது, 2021. அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 வரும். ஒரு 125 வாங்க, என்னால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பண்ணித்தரேன். அடுத்து யமகா எஃபிஷியன்ட் பார்க்கலாம், வெர்ஷன் 3 இது, 2019 மாடலு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபா வருது. வாங்க, ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பேசி பண்ணி பண்ணித்தரேன். இது வந்து புல்லெட்டு ராயல் என்ஃபீல்டில், இது வந்து எலக்ட்ரான் ஒரு மாடல் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பழைய புல்லெட்டு மாதிரியே இருக்கும், ஒரு சீட்டு சிங்கிள் சீட்டு வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2017 மாடல் இது, 17 மாடல் 2017. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 115 சொல்கிறேன். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் கம்மியாக பண்ணித்தரேன். அடுத்து பார்க்கலாம் பஜாஜ் பல்சர் 220 F. இது வந்து லேட்டஸ்ட் மாடலு, 2020 மாடலு, BS6. இதுக்கு வந்து FI இன்ஜின் வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 115 சொல்கிறேன். வாங்க, நேரில் வாங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். அடுத்து டிவிஎஸில் அப்பாச்சி பார்க்கலாம், 164 V சொல்லுவாங்க இந்த மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, லேட்டஸ்ட்டு வண்டி, கம்மி கிலோலாம் ஓடி இருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 85 வரும். வாங்க, நேரில் கொஞ்சம் குறைச்சி பேசித்தரேன். அடுத்து அப்படியே பஜாஜ் பல்சர் 125 பார்ப்போம். 150 தான் பார்த்துருப்பீங்க, 125 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வரும். இன்னும் கொஞ்சம் கூட பேசி பண்ணித்தரேன். அடுத்து அப்படியே பஜாஜ் பல்சர் 150 பார்ப்போம். இது கொஞ்சம் ஓல்டு மாடலு, 2017 2017. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 சொல்கிறேன். வாங்க, நேரில் வாங்க, ஏதோ நான் பண்ணித்தரேன். அடுத்து 2016 பார்ப்போம், அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உள்ள மாடலு. இது வந்து BS3 வரும். இப்போ 17 மாடல் பார்த்தீங்கன்னா BS4 வரும். இது வந்து BS3 16 மாடலு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 சொல்கிறேன்.
வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னப்பண்ண பேசி பண்ணித்தரேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பட்ஜெட் வண்டியாக பார்ப்போம். எல்லாமே பட்ஜெட் வண்டியாக தான் இருக்கும். 2018 ஹோண்டா ட்ரீம் நியோ அப்படியே ஷைன் மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் பட்ஜெட் வண்டி, மைலேஜுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு 38 சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் முன்னப்பண்ண பண்ணித்தரேன். அடுத்து ஹீரோவில் பேஷன் ப்ரோ பார்ப்போம். 2018 மாடல் வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 சொல்கிறேன், ஒரு 55 சொல்கிறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பண்ணித்தரேன். அடுத்து ஹோண்டாவில் யூனிகான் பார்ப்போம். 2018 மாடலு வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75 வருது. ஏதோ முன்னப்பினா பேசி பண்ணித்தரேன். அடுத்து ஹீரோவில் எச்எஃப் டீலர்ஸ் பார்ப்போம். லேட்டஸ்ட் மாடலு 2020 மாடலு. இருந்து எஃப்ஐ இன்ஜின் வரும், டிஎஸ்ஹெச்ஸு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 65 சொல்கிறேன். இதோட ஏதோ கொஞ்சம் முன்னப்பண்ண பண்ணித்தரேன். அடுத்து அப்படியே டிவிஎஸில் விக்டர் பார்ப்போம். லேட்டஸ்ட் மாடலு 2019. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வருது. ஏதோ கொஞ்சம் முன்னப்பண்ண பேசி பண்ணித்தரேன். அடுத்து பல்சர் 150 கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் பார்ப்போம். 2019 20 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டுவன் டிஸ்க் மாடல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பழைய மாடலில் 180 பல்சர் வரும், அதே சேம் வரும், எல்லாமே கட் சீட் வரும், டபுள் டிஸ்க் வரும், டபுள் ஏபிஎஸ்ஸு, ஒரு ஃபோர்க்கு எல்லாமே மாறும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 85 வரும். வாங்க ஏதோ கொஞ்சம் முன்னப்பண்ண பசித்தரேன். இவங்கள்ட்ட இருக்கிற எக்கச்சக்கமான பைக்ஸை பார்த்ததுக்கப்புறமா எந்த பைக் எடுக்கிறதுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இவங்க எல்லா வித சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. அடுத்து ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்டு பார்ப்போம். புல்லட்டு இது பார்த்திங்கன்னா 350 Hன்னு சொல்லுவாங்க, தண்டர்பேர்டு Hன்னு சொல்லுவாங்க இந்த மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 மாடலு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 140 சொல்கிறேன். வாங்க இது நான் என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். அடுத்து டிவிஎஸில் அப்பாச்சி ஆர்டிஆர் பார்ப்போம். 180cc ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா 2015 மாடலு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45 வருது. வாங்க என்னால் முடிஞ்ச வர பண்ணித்தரேன். 2008 மாடலு. இது பார்த்திங்கன்னா வண்டி தான், மாடல் தான் 2018 மாடல். இது வண்டி பார்த்திங்கன்னா கண்டிஷனை, இன்ஜின் கண்டிஷனை பார்த்திங்கன்னா 14-15 மாதிரி இருக்கும். இது வந்து திருச்சி நம்பர் ஒரே ஓனர் தான், வண்டியில் ஒரு குறை கிடையாது. வண்டியை வந்து ஒரு வாட்டர் வாஷ் பாலிஷ் போட்டால் அப்படியே மின்னும் அப்படியே. இது பார்த்திங்கன்னா 18 சொல்கிறேன். ரேட்டு வந்து எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா நான் என்னால் எவ்வளோ முடியுமோ ரேட்டு கம்மி பண்ணி பேசி பண்ணித்தரேன். சுசுக்கி அக்சஸில் 2013 பார்ப்போம். இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது பார்த்திங்கன்னா திருச்சி நம்பர் ஒரே ஓனர் தான் இதுவும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 சொல்கிறேன். ஆக என்னால் முடிஞ்ச வரை நான் கம்மி பண்ணித்தரேன். இதுதான் முக்கால்வாசி பேர் நம்ம யூடியூப்லேருந்து பார்த்துட்டு வரவங்க நிறைய பேர் அதான் ஃபைனான்ஸாக கேட்பாங்க. ஃபைனான்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். வண்டி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து பாதிக்கு பாதி. இப்போ வண்டி 100,000 வருதுன்னா 50,000 இல்லைனா ஒரு 40,000 இன்சியல் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வண்டி எடுக்க முடியும். அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங், அந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் லோன் போட முடியும். அதுக்கு மேலே வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களாம் நிறைய பேர் ஃபோன் அடித்து கேட்குறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக லோன் போட முடியாது. ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு திருச்சி புதுக்கோட்டையிலேருந்து ஒரு தஞ்சாவூர் அந்த மாதிரி ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் லோன் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டுக்கும் லோன் கேட்பாங்க. ஒரு 20-30 ரூபாலாம், 30 ரூபா வந்து வண்டியோட மாடலை பொறுத்து ஒரு 15 ரூபா, ஒரு 10 ரூபா லோன் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கம்மியாக வந்தாலும் மேலே போனாலும் இன்சியல் நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 20 ரூபாக்குள்ளே வண்டி பார்க்குறீங்கன்னா அதுக்கு லோன் போட முடியாது கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக காசு கட்டி தான் எடுக்க கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுன்னா நீங்கள் கண்டிப்பாக 21 இருக்கணும். படிக்கிறவங்க ஒரு 20 இருக்கிறவங்க கண்டிப்பாக போட முடியாது. யாராச்சும் அப்பா அம்மா யாராச்சும் கூட இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா யார் பேரில் போகிறீங்களோ அவங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஓட்டடி ஜெராக்ஸு, ஒரு 4 வேணும். இப்போ அதுவே அவங்களுக்கு ஒருத்தவங்க ஜாமீன் ஒருத்தவங்க போட்டேன், கேரண்டர் கண்டிப்பாக மஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒரு 2 வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஏரியாவில் இருக்கணும், ஒரு ஊருக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. ஒருத்தர் வெளியூர், ஒருத்தர் உள்ளூர்னா செட் ஆகாது. அது இது மாதிரியான வீடியோக்கள் ரெகுலராக பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அமுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும்.